ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் சிங்கர் கார்த்தி அவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு மொத்த படக்குழுவினரும் சந்தோஷப்படுறோம், பெருமைப்படுறோம். தேங்க்யூ, தேங்க்யூ கார்த்தி. நீ தான் வந்து உண்மையான சாம்பியன். ஒரு லைஃப்பில் வந்து ஒரு அம்மாவாக நீங்கள் வந்து ஜெயிச்சிருக்கீங்க. ஸோ இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் நான் வந்து தனித்தனியாக பேர் சொல்லி டைம் இல்லை. மனோஜ் சாருக்கு கண்டிப்பாக ஒரு எப்படி விக்ராந்துக்கு ஒரு பாண்டிய நாடு ஒரு கம்பேக் ஆரம்பிச்சோ அப்படி வந்து மனோஜ் சாருக்கு இந்த படம் முக்கியமான ஒரு படமாக இருக்கும். நரேன் சார் வந்து இந்த படத்தில் ஜஸ்ட் ஒரு 20 நாள் தான் சார் டேட்டுன்னு போய் சொல்லி ஒரு 40 நாள் நடிக்க வச்சிட்டேன். ரொம்ப கம்மியாக சம்பளம் பேசிக்கிட்டேன் அடுத்த படத்தில் நான். ஸோ இந்த படத்துடைய விழாநாயகன் அருள் குரோலி கண்டிப்பாக இந்த படத்துடைய சாங் வந்ததுக்கப்புறம் அவர் ஏன்னா ரீதர் கடைங்க நல்லா பண்ணுவார்னு துப்பரிவாளன் பிசாஸ் இந்த மாதிரி படங்களை பெருசாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் சாங் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அருள் குரோலிக்கு இந்த படம் வந்து ஒரு ஒரு எப்படி ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு திரைப்படமாக இருக்கும். ரீரெக்கார்டிங் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தை நிறைய பேர் பார்த்து பாராட்டியிருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னுடைய கேமராமேன், என்னுடைய ஆர்ட் டைரக்டர் சேகர், சுஜித், இப்போ சொல்கிறேன் இந்த ஸ்டேஜில் சொல்கிறேன், இந்தியாவிலேயே நம்பர் ஒன் கேமராமேன் அவர் வணி. ஏன்னா அவருடைய திறமை தெரியாது, நான் பார்த்துருக்கேன், ஆன் ஸ்பாட் பார்த்துருக்கேன். மிகச்சிறந்த ஒரு ஒளிப்பதிவாளராக டாப் 10 வருவார். ஆர்ட் டைரக்டர் சேகர் என்னுடைய படங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காரு. மிக என்னை மாதிரி ஒரு கடுமையான ஒரு உழைப்பாளி. நான் வந்து அனல் அரசுக்கு அப்புறம் நான் நிறைய ஸ்டன்ட் மாஸ்டரோடு ஒர்க் பண்ணியிருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டன்ட் மாஸ்டர் தினேஷ் கார்த்திக். தினேஷ்க சேர்ந்திருக்கிறான், ரொம்ப பிரமாதமான ஒரு மாஸ்டர். கண்டிப்பாக எனக்கு வந்து அவருடைய படங்கள் சுட்டுப்பிடிக்கு உத்தரவு ஒர்க் பண்ணும். இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே இருக்குது. முழுக்க ஒரு அவர் வந்து கம்போஸ் பண்ணது எல்லாமே ஃபியூ டேஸ் தான் கொடுத்தோம். நாங்கள் கொடுக்குற 2-3 நாள் கொடுத்தா கூட அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறுபடியும் வெனிலா கபடி குழு இதே மேடையில் நின்று ஒரு உணர்வு கொடுக்குது. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த பாஸ்கர் சாருக்கும் என் பாசமிகு அப்பா பாரதிராஜா சாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் இந்த மேடையில் முதல் மேடையாக அமர்ந்திருக்கும் விஸ்வா, சௌமியா இவங்களுக்கெல்லாம் இது முதல் மேடை. ஸோ வேறு யார், சன் சிவா மாஸ்டர் வந்து பிதாமகன், கஜினி, ஹிந்தி நிறையா பண்ணியிருந்தாலும் நடிகரா முதல் மேடை அவருக்கு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சசி சார் தேங்க்யூ சார், எங்களுடைய சசி சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். விஸ்வாவை பற்றி நான் சொல்லணும்னா ஒரே ஒரு விஷயம், மிகச்சிறந்த ஒரு உழைப்பாளி, மிகச்சிறந்த ஒரு என்ன சொல்கிறது, நிறையா சொல்லலாம். எனக்கு வந்து நான் அறிமுகப்படுத்தினதுலேயே பெஸ்ட்டு ஒரு ஆக்டராக வருவார். நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் ஒரு தனுஷ் மாதிரின்ட்டு. கண்டிப்பாக ஒரு பெரிய ஹீரோ வருவார். எனக்கு பெருமை தரக்கூடிய அளவுக்கு ஒரு சூரி, விஷ்ணு அது மாதிரி ஒரு ஹீரோ வருவார். ஸோ இந்த படத்துடைய தயாரிப்பாளருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்கிறேன். இந்த படத்தை வாங்கி வெளியிட ஆர்கெஸ்ட்ரேஸ் கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ரீச் கொடுப்பான்னு நான் நம்புகிறேன். எனக்கு அவரை பற்றி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பர்டிகுலராக அனலரசு ஒரு கடுமையான ஒரு உழைப்பாளின்ட்டு, நீங்கள் மிளகாய் சாப்பிட்டதெல்லாம் ரசித்து சொல்லியிருக்காருன்ட்ட. ஸோ தேங்க்யூ வெரி மச். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லோரும் மேலே இறைமனை வேண்டிக்கிறேன். நன்றி, தேங்க்யூ.